முதலமைச்சரின் மனசில் இடம் பிடிச்சிட்டியா? இடம் பிடிச்சி ஏதோ வாரிய பொறுப்பு கேட்டுட்ருக்குறானம்மா. இப்போ ராஜீவ்காந்திக்கு மட்டும் பெயிண்டிங் கண்டு கொடுத்தீங்க, எனக்கு ஒரு நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு ரோடு போடுற கான்ட்ரக்ட் கொடுக்க மாட்டீங்களா? எங்கள் ஊர் உடன்குடியில் ரோடு போட்டுக்கிறேன்னு கேட்குறேன். அந்த ஆள் ஒரு 10 ரூபா கிடைக்குமா? ஏ 200 ரூபாயா? இம்புட்டு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. ரொம்ப பரிதாபமாக இருக்குல்ல. அண்ணன் சீமான் சொல்கிறாரு, ஏடா ஏய் எலெக்ஷன் வந்துருச்சுடா, சுவரட்டி விட்ட காசு இல்லை, அந்த மக்கள் வெள்ளத்தில் இருக்கேன், ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லை, தேர்தல் நிதி ஏதாச்சும் ஒன்று போ, 100 ரூபாய் போட்டு விடுவா கட்சிக்கு. நிர்மலா சீதாராமன் தேர்தலே நிற்காத நிர்மலா சீதாராமன் இந்த நாட்டில் இராணுவ அமைச்சர், அதுக்கு அடுத்தாப்புல நிதித்துறை அமைச்சர், 2 முறையும் தேர்தல் நிற்கலை. நீ 10 லட்சம் எனக்கு போட்டு பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிவிட்டேனா, இந்த குழந்தை உருவார கான்ட்ராக்ட் ஓண்டே கொடுத்து விடுறேன், இந்த சிமெண்ட் ரோடு போடுற கான்ட்ராக்ட் நீ எடுத்துக்கா, அந்த பள்ளிக்கூடம் கட்டுறது அது நீ எடுத்துக்கா, அடுத்த ஊராட்சியில் அந்த குளம் குட்டை கம்மா தூருவார் அது நீயே எடுத்துக்கடா. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இந்திய நாட்டினுடைய நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால் தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சியாக இருக்கிற திமுக ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்க. கழக உடன்பிறப்புகளுக்கு கூடுதல் ஓவர் டைம் வேலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 200 ரூபா பேமெண்ட் அப்படிங்கிறத தாண்டி 400 ரூபா பேமெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கட்சியினுடைய நிதி ஆலோசகர்கள்லாம் கூடி சேர்ந்து ஒன்றா உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு ரகசிய உளவாளி நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னங்க தீர்ப்பு நடந்துச்சு, அப்படி என்ன பேமெண்ட், ஏன் 200 ரூபாய் அதிகமாக கொடுக்க போகிறாங்க கழக ஒப்பிகளுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடுது, அந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது தேர்தல் செலவினங்களுக்காகவும் கட்சியினுடைய செலவினங்களுக்காகவும் என்ன செய்யணும்னா, கட்சி வந்து அந்த கட்சியுடைய தொண்டர்களிடத்தில் கேட்கும், இந்த மாதிரி நான் தேர்தலில் போட்டியிடுறேன், என்னுடைய கொள்கை இது, நம்ம கட்சியினுடைய கொள்கை இது, இந்த கட்சியினுடைய கொள்கை பிடிச்சி நீங்கள் இந்த கட்சியில் சேர்ந்துருந்தீங்கன்னா ஏதாச்சும் நிதி கொடுங்க, ஒரு போஸ்டர் ஒட்டுறதுக்கு, அப்புறமா விளம்பரம் பண்ணுறதுக்கு, வேட்பாளருடைய செலவுக்கு, வேட்புமனு தாக்கல் பண்ணுற செலவுக்கு, கட்சியினுடைய வாடகை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி நிறைய செலவினங்கள் இருக்குது கட்சிக்கு, அதனால் நீங்கள் ஏதாவது திரள் நிதி கொடுங்க அப்படின்ட்டு பொதுமக்களை நோக்கி கட்சிகள் கேள்வி கேட்கும், தொண்டர்களை நோக்கி கேட்கும், தொண்டர்கள் விரும்பினால் கொடுப்பாங்க, உண்டியலில் போடுவாங்க, அல்லது அந்த கட்சியினுடைய வங்கி கணக்கு எண்ணுக்கு என்ன செய்வாங்க அனுப்புவாங்க. அப்படி அனுப்புகிற பொழுது இன்னார் வகை இன்னார் இவ்வளவு கொடுத்தாரு அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து அந்த கட்சியின் வங்கி கணக்கில் அனுப்பும்போது இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக வந்து செக்காவோ கேஷாவோ கொண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்ட்டிக்கு நம்மளை ஃபண்டு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத சில பேர் ஜிஎஸ்டிலாம் கணக்கு அமைக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா கிளைம் பண்ணி வாங்கிக்குவாங்க. நான் வந்து இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த கட்சி மூலமாக பண்ண விரும்புகிறேன், அதுக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் லீகலாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இவன் பணம் கொடுத்தான் இவன் பணம் கொடுத்தாங்கிறத நாளைக்கு வந்து நம்ம வெளிப்படைத்தன்மையாக காட்ட வேண்டியிருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம அதானி துறைமுகம் கட்டுறாரு இல்லையா, வெளிங்கத்தில் துறைமுகம் கட்டுறதுக்காக தமிழகத்தில் இருக்கிற மலையை பூரா உடச்சி கொண்டு போகிறாரு. கேரளாவில் மலை இருந்தும் அங்கே உடைக்காதே அப்படின்னு சொல்கிற சிஎம்மோ எங்கே வேணால் உடச்சி போட கமிஷன் எம்புட்டு அப்படின்னு பேசுகிற தமிழ்நாட்டு எம்எல்ஏ எம்பிக்களும் கையெழுத்த போட்டு என்ன பண்ணுறான், இங்கே இருக்கிற மலையெல்லாம் உடச்சி கொண்டு போகிறான். அப்போ அதானி துறைமுகம் கட்டுறாரு. இப்போ துறைமுகம் கான்ட்ராக்டை அதானிட்ட ஒப்படைக்கணும. அதானி சில இந்தியாவிலே லார்ஜஸ்ட் அந்த நான் போர்ட்டு கட்ட போகிறேன், அதானி ப்ரைவேட் போர்ட்டு கட்ட போகிறேன், எனக்கு கொடுங்கோ அப்படின்னு மோடிகிட்ட போய் சும்மா கட்ட கொடுப்பாரா, அல்லது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சும்மா கட்ட கொடுப்பாங்களா? கட்சிக்கு எம்பிட்டு தருவோம் எங்களுக்கு எம்பிட்டு தருவேன் கேட்பாங்கள்ல. அப்படி கேட்குற போது கொடுத்தாரு, ஒரு 500 கோடி கொடுத்தாரு இல்லை 200 கோடி கொடுத்தாருன்னு நினச்சிவாங்க, மாட்டிக்குவாங்க, மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இன்கம் டேக்ஸு அது இதுன்னு கணக்கு காட்டணும் கட்சி. இப்போது இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை அவங்களே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சட்டத்தின் மூலமாக அடைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டு அப்படின்னு ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த பாண்டு மூலமாக நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா, பாண்டை வாங்கி கட்சிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற எந்த தகவலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது போல் சட்டத்தை திருத்துறாங்க. இவங்களுக்கு ஏற்றல என்ன செய்கிறாங்க, அப்படியே ஸ்டேரிங்கில் திருப்பி வண்டியை மாற்றி கொண்டு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது நீதிபதிகிட்ட இந்த பொதுநல வழக்குன்னு ஒன்று போகுது. அப்போ நீதிபதினு சொல்கிறாரு, இது சட்டத்திற்கு புறம்பான செயல் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, அந்த கம்பெனி நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு 10 லேத் மிஷின் வாங்கி போட நினைக்கிறீங்க, இது ஏதோ ஒரு கம்பெனிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மிஷினரி வாங்க போகிறீங்க, அந்த மிஷினரி வாங்குறதுக்கோ அந்த இதெல்லாம் பொருட்கள் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிரவுண்டு ஃபண்டிங், பப்ளிக் ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறீங்க.
ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறீங்க, ஷேர்ஸில் வந்த மாதிரி சொல்கிறீங்க, போர்டு மெம்பர்ஸை கேட்குறீங்க, பேங்க்கில் லோன் கேட்குறீங்க, இந்த மாதிரி வேறு வேறு வழிகளில் எங்கெங்கிருந்தெல்லாம் ஃபண்டு கலெக்ட் பண்ண முடியுமோ அது வழிகள்லாம் நீங்கள் செய்கிறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, அதன் மூலமாக ஃபண்டு வருது, இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கணக்கு காட்டுறீங்க, நான் இவ்வளோ போட்டேன், இவ்வளோ லாபம், இவ்வளோ செலவு, இவ்வளோ வரவு, லாபக்கணக்கு, நட்டக்கணக்கு உங்கள் ஆடிட்டர் மூலமாக காமிச்சு அது இன்வெஸ்டருக்கு பணத்தை லாபத்திலிருந்து திருப்பி கொடுக்குறீங்க, அல்லது நீங்கள் ப்ராமிஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறீங்க. இது ஒரு பாண்ட் சிஸ்டம் இயங்குகிற மெத்தட், ஷேர் சிஸ்டம் இயங்குகிற மெத்தட். இதைத்தான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஒரு கம்பெனிக்கு நிதி திரட்டுறாங்க பாண்டு மூலமானா, தொழில் பண்ணுறாங்க பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. ஒரு அரசியல் கட்சி, அரசியல் கட்சிகள் பாண்டு மூலமாக நிதி திரட்டினா எந்த வழியில் திருப்பி கொடுக்கும்? நான் மறுபடியும் இந்த கேள்வி உங்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக தெளிவாக கேட்க விரும்புகிறேன். ஒரு கம்பெனி பொதுமக்களிடத்துலேருந்து இன்வெஸ்டர்ஸ்டிலேருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது, பணம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா, என்னுடைய தொழில் லாபம் வந்தால் இத்தனை சதவீத ஷேரில் ஏறி இருக்குது, இவ்வளோ ரூபாய் ஷேர் ஏறி இருக்குது, இல்லை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தர்றேன், இந்த டெபாசிட் பண்ணுங்கள் கம்பெனியில் பணம் தர்றேன்னு சொல்லும், அதை செய்யும். அதுக்கு தனி அமைப்பு இருக்குது, செபி அப்படிங்கிற அமைப்பு மூலமாக ஷேர் மார்க்கெட் நடக்குது, அது மூலமாக ரேட்டிங் வழியாக பணம் வந்துடுது, இத்தனை கிரேட் ரேட்டிங்ட்டு. இது ஒரு பங்கு வர்த்தகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். பாண்ட் அப்படிங்கிறது மூலமாக இஷ்யூ பண்ணி அரசியல் கட்சிகளுக்கு பொதுமக்கள் பணம் கொடுக்குறன்ற பெயரில் பிரபலங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த பணத்தை அந்த கட்சி எந்த விதத்தில் ஈடு செய்யும்? உங்களுக்கு இன்னும் புரியலையா? உங்கள் ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிடுவோம், உங்களுடைய பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிடுவோம். இப்போ உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிற்கிறாப்ல, நீங்கள் சொல்கிறீங்க மாப்பிள்ள நீ தான் நிற்கிறே தெரியல, சரி உனக்கு என்ன வேணும், இது மாதிரி செலவு நிறையா இருக்கும் மாப்பிள, எலெக்ஷன் நிற்க வேண்டியிருக்குது, அவன் இவ்வளோ கேட்குறேன் அவ்வளோ கேட்குறேன், அந்த ஒன்று கொடுத்தாத்தே நடக்கும் போல இருக்குது, அப்படி ஏதாவது ஒன்று பார்த்து செய்ய நான் தலைவராகிறேன். அப்படி தலைவராகிறதுக்கு இப்படி செலவாகுதுங்கிற அப்படி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ஒரு 10-20 லட்சம் ரூபா செலவாகுது மாப்பிள அப்படின்னு உங்களுக்கு நண்பர் பஞ்சாயத்து தலைவர் நிற்கிற சொல்கிறார வச்சு கொடுமே, அப்படி சொல்கிறீங்க. சரி உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்கிட்ட தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த 10-20 லட்சத்தை நான் தர்றேன், நீ தலைவராகிட்டால் எனக்கு என்ன செய்வேன் அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பீங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலி, கண்டிப்பாக கேட்கணும், ஏன்னா நீங்கள் பணம் போடுறீங்க, நீங்கள் இன்வெஸ்டர் இல்லையா, அப்போ கண்டிப்பாக கேட்கணும், கேட்டுறீங்க. அப்போது உங்கள் மாப்பிள்ள சொல்கிறப்பல இல்லைங்க, அப்போ நீ 10-20 லட்சம் எனக்கு போட்டு நான் பஞ்சாயத்து தலைவர் ஆகிவிட்டேன்னா இந்த குழந்தை உருவார காண்டாக்ட் ஓண்டே கொடுத்து போடுறேன், இந்த சிமெண்ட் ரோடு போடுற காண்டாக்ட் நீ எடுத்துக்கா, அந்த பள்ளிக்கூடம் கட்டுறது அது நீ எடுத்துக்கா, கடந்த ஊராட்சியில் அந்த குளம் குட்டை கம்மா தூருவார் அது நீ எடுத்துக்கடா, என்ன வேணும் உனக்கு? இந்த பஞ்சாயத்து நான் தலைவனாக இருக்கிறேன், நீ தான், நீ நான் தலைவன் இல்லை, நான் கையெழுத்தானே போடுவேன், என் கையை பிடிச்சி கையெழுத்து போட வைக்கிறது நீயாக்க, அட கிளர்க்கு பஞ்சாயத்து துணைத்தலைவர் அவனை கிடக்கிறானுங்கடா, நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு ஒரு கம்மி அமௌண்ட்டை கொடுத்துருவான், சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இது நடக்குமா இல்லையா? கிராம பஞ்சாயத்துகளில் என்ன நடக்குதோ இந்த இளவு கருமாந்திரம் தான் அப்படியே பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே நடக்குது. புரிஞ்சுங்களப்போ உங்களுக்கு எளிமையா? அப்போ 1,000,000 கோடியை அப்படின்னு சொல்லக்கூடாதுல, 1,000,000 கோடியை ஒரு கட்சி வசூல் பண்ணுது அப்படின்னா அந்த கட்சிக்கு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர் அவங்களுக்கு ஏதாவது பேபேக் பண்ணணும்ல, திருப்பி கொடுக்கணும்ல ஏதாவது ரூபத்தின் வழியாக. இப்போ திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் பகுதிகளில் சாயப்பட்டறை கழிவுகள் வந்து ஆற்றுல கலக்குது, எங்களுக்கு விவசாயத்துக்கு பாதிப்பாக இருக்குது, குடிநீருக்கு பாதிப்பாக இருக்குதுன்னு அங்கே இருக்கிற மக்கள் போராடுறாங்க. போராடுறாங்களா இல்லையா? போராடுறாங்க. ஆனாலும் அந்த ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஜெயிக்குது. ஏன் ஜெயிக்குது? அப்போ அந்த கட்சிகளுக்கு தேவையான ஃபண்டிங்கை யார் கொடுக்குறா? அங்கே இருக்கிற முதலாளிகள் கொடுக்குறாங்க. எது வழியாக கொடுக்குறாங்க? இந்த பாண்டு வழியாக கொடுக்குறாங்க. அப்போ இந்த கம்பெனிகளை மூடுறதுக்கான முயற்சியை அந்த முதலாளிகளுக்கு எதிரான முயற்சியை அந்த ரெண்டு கட்சிகள் எடுக்குமா, இல்லை காங்கிரஸ் எடுக்குமா, பிஜேபி எடுக்குமா? எடுக்குமா? எடுக்காது. அப்போ பொதுமக்கள் போராடி செத்து போக வேண்டியதா? லீகலாக கட்சிக்கு தேர்தல் செலவினத்தை தனியாக கொடுக்கறது, இல்லீகலாக அண்டர் டேபிள் தனியாக கொடுக்குறது. என்னப்பா நீ கழக ஒப்பிகள் பணம் ஆகிருக்கான்னு சொல்கிற, நீ எங்கே போகிற, எனக்கு ஆதாரத்தை காட்டு அப்படின்னா, சேதாரமே இல்லாமல் சைடில் ஒரு நியூஸ் கார்டு போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. தமிழகத்தில் பல பேர் பெய்டு மீடியாக்கள், திமுக எவ்வளோ ஸ்மார்ட்டாக வேலை செய்யுங்க, நீ கற்றுக்கிடுங்க. இதில் தான் நீங்கள் திமுகவுடைய சாணக்கியத்தனத்தை பார்க்கணும். தமிழகத்தில் பெரும்பான்மையான ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிஜேபி பணம் வாங்கிருச்சு, பிஜேபி 3,000 கோடி திரட்டிடுச்சு, 5,000 கோடி திரட்டிடுச்சு, 6,000 கோடி திரட்டிடுச்சுன்னு பேசுகிறானுங்க. அது சரியானு கேட்டால் ஆம் சரி, ஆம் சரி, பிஜேபி திரட்டியிருக்குது. ஆனால் அதுக்கு மாநில கட்சியாக இருக்கிற திமுகவும் திரட்டியிருக்குது அப்படின்ற உண்மையை மறைச்சிருவானுங்க. ஒரு நியூஸை எப்படி மக்கள்கிட்ட டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திமுகட்டிருந்து கற்றுக்கணும், திமுகட்டிருந்து உண்மையிலே கற்றுக்கணும். ஏன்னா அவங்க சொன்னது உண்மையா? ஆம் உண்மை. அதில் பொய் இருக்கா? இல்லை. ஆனால் முழு உண்மையா? அதுதான் இங்கே பிரச்சனை. திமுக ஒரு செய்தியை சொல்லும்பொழுது எப்படி சொல்லும்? உண்மையை சொல்லும், உண்மையை மட்டும் சொல்லாது. அங்கே தான் பிரச்சனை. பிஜேபி நிதி திரட்டுச்சா? திரட்டுச்சு.
காங்கிரஸ் திரட்டுச்சா? திரட்டுச்சு. திமுக திரட்டுச்சா? திரட்டுச்சு. அஇஅதிமுக நிதி திரட்டுச்சா? திரட்டுச்சு. இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் நிதிகளை இந்த பாண்டு மூலமாக நிதி திரட்டிருக்காங்க. பாண்டு மூலமாக திரட்டுற நிதியை திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா லீகலாக நீங்கள் வாங்கியிருக்கிறாங்க எவிடன்ஸ். அந்த முதலாளிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பேபேக் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களில் கை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாமானத்தை மூடிக்கிட்டு கொடுத்துருங்கோ அப்படின்ட்டு நீதிபதி நேந்திரமலம் எடுத்து பெருசாக சொல்லிவிட்டார் பேக்கில். அந்த நீதிபதிக்கு உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிக்கணும். உண்மையிலே இந்திய மக்கள் எல்லாரும் அந்த நீதிபதிக்கு கடமைப்பட்டவங்க. ஏன்னா முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்காமல் பொதுமக்களின் பார்வையிலிருந்து, சாமானிய வாக்காளரின் பார்வையிலிருந்து தீர்ப்பு எழுதியிருக்காரு அந்த நீதிபதி. இன்னும் பல தீர்ப்புகளை அந்த மாதிரி எழுதணும். குறிப்பாக திமுகவின் ஊழல்களை மறுபடியும் பூசி தட்டி அவரே தீர்ப்பு எழுதணும்னு நான் கடவுளிடத்தில் வேண்டிக்கிறேன். என்னப்பா திமுக மேலே உனக்கு அவ்வளவு கோபமா அப்படின்னா இருக்காதா? பின்ன எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராசரை தோல்வியடைய வைக்கிறதுக்கு எவ்வளவு அரும்பாடு ஆற்றினாங்க. அப்போது இவங்க மேலே நம்ம சிரிச்சுக்கிட்டே கோபப்படணும். சிரிச்சுக்கிட்டே அந்த கட்சி விழுகிறத பார்த்து ரசிக்கணும். காமராசர் இறக்கணும்னு முடிவு பண்ண அந்த கூட்டம், அவர் இல்லாமே போகணும்னு நினச்ச அந்த கூட்டம் இல்லாமே போகணும் அப்படின்றது தான் பெருந்தலைவரை கடவுளாக நினைக்கிற ஒவ்வொருத்தனும் கங்கணம் கட்டி செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இங்கே வேடிக்கை பாருங்கள், அந்த சமுதாயத்தில் பிறந்த பல பேர் மானங்கட்டு இன்னும் திமுக காலில் விழுந்து கிடக்கான். அந்த அசிங்கத்தை நான் வெளியே சொல்ல விரும்பலை. சரி, அது அசிங்கமாக அவங்களோட இருந்துட்டு போகட்டும். பெருந்தலைவர் காமராசர் குடும்பத்தில் பிறந்த ஒரு சிலரும் கூட திமுகவை நிழலி தஞ்சமடைஞ்சது தான் அவருக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம். அவங்க அவங்க வாழ்க்கையின் பிரதிபலன திமுக செய்த துரோக வரலாத வாழ்நாள் இறுதியில் நினச்சி பார்ப்பாங்க. இப்போ திமுக பணம் வாங்கிருச்சு அப்படின்ற தகவலை திமுகவின் மீடியாக்கள் மறைக்குது. திமுக மீடியாக்கள் மறைக்குது. பிஜேபி பணம் வாங்கிருச்சு அப்படின்ற தகவலை பிரதானப்படுத்தி பேசக்கூடிய இந்த மீடியாக்கள் எல்லாமே திமுக பணம் வாங்கினதை மறைக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசியல் களத்தில் நிதி வசூலிக்காமல் எந்த கட்சியாலும் செயல்பட முடியாது. அலுவலக வாடகைக்கு பணம் தேவை. கட்சியினுடைய தலைமை கட்டுப்பாட்டுக்கு, அதை இயக்கிறதுக்கு, அதை நிர்வாகக்குழு இயங்குறதுக்கு, போக்குவரத்துக்கு, உணவு கொடுக்கறதுக்கு கட்சிக்கு மினிமம் ஒரு ஃபண்டு இருக்கணும். ஒரு இன்னொரு எமர்ஜென்சினா கட்சி நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குறது ஒரு ஃபண்டு இருக்கணும். அது எல்லாமே எந்த ஒரு கட்சிக்கும் தேவை. எந்த ஒரு கட்சியும் நிதி இல்லாமல் இயங்க முடியாது. நாலு பேர் இருக்கிற வீட்டை ரன் பண்ணுறதுக்கே அந்த குடும்ப தலைவரிடத்தில் பணம் வேணும். இல்லைன்னா அந்த குடும்ப தெருவுக்கு வந்துடும், பிச்சை எடுக்க வந்துடும். அப்போது நாட்டை காப்பாற்ற நினைக்கிற ஒரு கட்சி அதை நடத்துறதுக்கு நிதி ஆதாரம் தேவையா? கட்டாயம் தேவை. அந்த நிதி ஆதாரத்தை எந்த வழியில் வருகிறது அப்படிங்கிறதா இங்கே சிக்கல். லீகலாக வரணும் பணம். இப்போ இந்த எலக்ட்ரல் ஃபாண்டு, இந்த பாண்டு கொடுக்குறாங்க இல்லையா, தேர்தல் நிதி அப்படின்னு வசூலிக்கிறாங்க இல்லையா, அதை இந்த பத்திர மோசடி, இந்த பத்திரத்தின் வழியாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவன் கஞ்சா வித்தும் கொடுப்பேன், போதைப் பொருட்கள் வித்தும் கொடுப்பேன். அதானியின் துறைமுகத்தில் போதைப் பொருட்கள் பிடிபட்டதா இல்லையா? பிஜேபியினர் மறக்காமல் அந்த பதிலை நீங்கள் சொல்லணும். பிடிபட்டுச்சா இல்லையா? அப்போ ஏன் வந்து பிஜேபிக்கான கடுமையான ஆக்ஷன்ஸ் எடுக்கலை? ஏன் எடுக்கலை? அந்த பிஜேபிக்கு அந்த அதானிக்கு இனிமேல் துறைமுகம் கட்டுறதுக்கான எந்த ஒரு லைசன்ஸும் கிடையாது. இது வரைக்கும் இருக்கிற துறைமுகங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லலை. ஏன் சொல்லலை? அது எப்படி உங்கள் நாட்டினுடைய துறைமுகமே தனியாகிட்ட போக முடியும்? போக முடியும், எப்படி போக முடியும்? அப்போ போக முடியும்னா அந்த கட்சி இவங்களுக்கு எதிரான திட்டத்தை போடாமல் இருக்கிறதுக்கு அந்த கட்சிக்கான நிதியை கொடுக்கணும். அந்த வேலையைத்தான் அதானி குரூப் செய்யுது. வெறுமனே அதானி குரூப்ஸ் மட்டும்தான் செய்யுதா? ஜியோ குரூப்பும் செய்யுது. பிஎஸ்என்எலுக்கு 5G வர்றதுக்கு முன்னாலே அவனுக்கு எல்லாம் வந்துடுது. அவங்க டவரே வைக்கலை. இது வரைக்கும் ஜியோ எந்த ஊர்லேயே டவர் வச்சுருக்குதா பார்த்துருக்கீங்களா? டவரே இல்லாமல் நெட்ஒர்க் கொடுத்துட்றேன் எல்லாருக்கும். எங்கேருந்து கொடுக்க முடியுது? ஒரு கவர்மெண்ட் செக்டர் இத்தனை வருஷம் இந்தியா சுதந்திர அடைஞ்சிலேருந்து உருவாக்கி கொண்டு வந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு யூனிஃபார்ம்டு ஒரு கம்பெனி பிஎஸ்என்எல், அவ்வளவு நிலத்தை கையகப்படுத்தி அதுக்கு எம்ப்ளாயீஸை போட்டு அது கட்டடங்கள் கட்டி சின்ன 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 விஷயங்களாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். சும்மா நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ திணறி போகிறோம்? கவர்மெண்ட்னால் அடுத்த நாளே செஞ்சிட முடியுமா? அவ்வளவு இடம் அலாக்கேட் பண்ணி, அவ்வளோ டவர்ஸ் கொண்டு வந்து, மலை மேலே கொண்டு டவர் நட்டிருப்பேன். எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அந்த பிஎஸ்என்எலுக்கு? எந்த ஒரு திட்டங்களுமே இமீடியட்டாக பாஸ் பண்ணாமல், ஃபண்டிங் பாஸ் பண்ணாமல், அதில் இருக்கிற வண்டிகள் பூரா இத்து போன வண்டி, நாளை இந்த வண்டியில் போனால் சுடுகாட்டத்தான் போகணுங்கிற அளவுக்கு அந்த பிஎஸ்என்எல் அதிகாரிகளுடைய நிலைமை இருக்கும்போது, அதில் பர்ச்சேஸ் பண்ணி மக்கள் வாங்க முடியாத விலைக்கு அந்த பில்லிங்கை ஏற்றி வச்சுட்டு ஜியோவுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும். எப்படி முடியுது இப்படி? கேட்டால் நாங்கள் வந்து பாருங்கள், தனியார் முதலாளி வாய்ப்பு கொடுத்துட்டோம், குளோபலைசேஷனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு.
அந்த கர்மாந்திர இலவம் எங்கே நடக்குது? இந்த தேர்தல் திரள் நிதி எலக்ட்ரல் ஃபாண்டு பாண்டு கொடுக்குறாங்க இல்லை, அந்த பாண்டில் அந்த கம்பெனிக்காரன் நிறையா கொடுப்பேன், அங்கே பாரு எனக்கு ஆதரவாக போட்டுரு, உனக்கு லீகலாக அவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், அண்டர் டேபிள் எம்பிட்டோனா வைக்க, நீ ஜெயிக்கிற ஜெயிச்சு எனக்கு செய்கிற. ஒரு கிராம சபை பஞ்சாயத்தில் ஜெயிச்சு ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு வேண்டிய நண்பர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதே போல் பிரதம அமைச்சராக வரக்கூடியவங்க செய்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தேர்தலே நிற்காத நிர்மலா சீதாராமன், தேர்தலே நிற்காத நிர்மலா சீதாராமன் இந்த நாட்டில் இராணுவ அமைச்சர், அதுக்கு அடுத்தாப்பில் நிதித்துறை அமைச்சர், ரெண்டு முறையும் தேர்தலில் நிற்கலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், இவங்க தேர்தலில் இந்த மாதிரி நின்று தோற்று போனால் கூட மறுபடியும் பிஜேபி கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு ஸ்ட்ராங்கான போஸ்ட் கொடுப்பாங்க. யார் கண்டா, ஈவன் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் கொடுக்கலாம், கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நிலவழிச்சுக்கோங்க, இந்த நாட்டில் நிர்மலா சீதாராமன் ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டில் இருக்கிறாங்க, பாட்டம்லேருந்து மேலே வந்திருக்காங்க, ஆனால் ஒரு முறை கூட தேர்தல் நின்னதில்லை. அப்போ இவங்களோட ட்ராக் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்க்கணும், இவங்க என்னவாக இருந்தாங்க, ஏன் இவங்களுக்கு கிடைக்குது, சேல்ஸ் கேளாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விற்கிறாங்க ஈஸியாக, முதலாளிகளுக்கு தேவையான அளவுக்கு சட்டத்தை மாற்றி கொடுக்குறாங்க. அப்போது இந்தியாவின் சட்டத்தை மாற்றி கொடுக்கறதுக்கான வேலைகளை முதலாளிகளுக்கு செய்கிறதுக்கு இந்த பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை எதிர்த்து எந்த கட்சிகளுமே சட்டமன்றத்துலையும் சரி பாராளுமன்றத்துலையும் சரி குரல் எழுப்பலை, மௌனம் காத்துச்சு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த திட்டத்தை இந்த சட்டத்தை பாஸ் பண்ணும்போது எதிர்த்து வாக்களிக்கலை, மாறா வெளிநடப்பு செஞ்சு வந்துச்சு திமுக, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எதிர்த்து வாக்களிக்கலை, வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க. வெளிநடப்புங்கிறதும் மறைமுக ஆதரவு தான், உள்ளே இருந்து பிரச்சனை கொடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு கம்யூனிஸ்ட் சொல்லலை, காங்கிரஸ் சொல்லலை, ஏன், இவங்க பூராவே ஆட்டை போடுற குரூப்பு தான். பொதுமக்கள் நாம் தலைவர் வராரு, உதயண்ணா வந்துட்டா நீட்டு ஒழிஞ்சிடும், அவர் வந்துட்டா சரியார், எந்த மயிராண்டிகளும் ஒன்றும் சரியாக போகிறதில்லை. அப்போ நாம் என்ன செய்யிருக்குது, 200 ரூபாய்க்காக பேமெண்ட் போட்டு கிடக்காதீங்க, உங்கள் கட்சி 450 கோடி 500 கோடின்னு வசூல் பண்ணிகிட்ருக்குறாங்க, இருக்கிற அந்த கொஞ்ச நாட்களில் திமுகவில் இருக்கிறீங்கன்னா 200 ரூபாய்க்காக உழைக்காதீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய் அதை கேளுங்க, எடுக்கிறது பிச்சை தானே, கொஞ்சம் கூடுதலாக கேட்டு எடுங்களேன், கடைசி வரைக்கும் 2 சீட்டுக்கு கூட்டணி பிச்சை எடுக்கிற கட்சி மாதிரியே நீங்கள் இருந்து போயிடாதீங்க. கட்சி தொடங்கி பிரயோஜனம் இல்லாமல் 30 வருஷமாக கட்சி வச்சுருக்காங்க, 2 சீட்டு பிச்சு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காமல் 200 ரூபா பேமெண்ட்டுக்காகவே வாழ்க்கை கெடுத்துறாதீங்க ஊப்பிகள். தேர்தல் நிதியை வசூல் பண்ணுறது குற்றமா அப்படின்னு கேட்டால், லீகலாக நான் அன்னார் மகன் குருசாமி மகன் முருகன் இந்த கட்சிக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன் அப்படின்ற டேட்டாவை என்னால் கொடுக்க முடியணும், அந்த பார்ட்டியாலையும் கொடுக்க முடியணும், என்னுடைய ஆதார் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக நான் 1 ரூபா கொடுத்தாலும் சரி 1 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி நான் நேசித்து விரும்பி தான் ஒரு கட்சிக்கு கொடுக்குறேன், அந்த கட்சி நாட்டுக்கு செய்யும் நம்பி, அந்த டேட்டாவை அந்த கட்சி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காவல்துறை கேட்டாலோ நீதிமன்றம் கேட்டாலோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டாலோ என்ஐஏ கேட்டாலோ சிபிஐ கேட்டாலோ மொசாட்டு வந்து கேட்டாலும் சரி கொடுக்கறதுக்கு அந்த கட்சிகிட்ட திராணியும் தெம்பும் முதுகலும் இருக்கணும், டேட்டா கரெக்டாக இருக்கும், அது இருந்ததென்றால் தாராளமாக வெளிப்படைத்தன்மையோடு வசூலிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை, ஏன்னா வெளிப்படைத்தன்மை இருக்குது, இன்னார் மக இன்னார் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும்ல, அதானி என்டர்பிரைசஸ் டெவலப் ஆகிறதுக்கு, அதானி பவர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு, அதானி விண்டு மில்ஸ் வர்றதுக்கு, அதானியினுடைய எல்லா தொழில்களும் டெவலப் ஆகிறதுக்கு கௌதம் அதானி எவ்வளோ கொடுத்தாருன்னு, ஜியோவோடைய ஓனர் எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா, வெறுமனே ஜியோவை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதானி மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் நினைக்கிற, இந்த நாட்டில் அதானி அம்பானி மட்டும்தான் பணக்காரன்னு நினைக்கிறோம், அடி முட்டாள், அதில் மிகப்பெரிய முட்டாள்கள் கழக ஊப்பிகள், தயாநிதி மாறன் எவ்வளோ செலவு பண்ணுறாரு, சன் பிச்சர் சன் நெட்ஒர்க் எவ்வளோ வந்திருக்குது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ பணம் இருக்குது, எங்கிருந்து வந்துச்சு எங்கிருந்து போச்சு, எல்லா டேட்டாவும் நமக்கு கிடச்சோம். அப்போ கட்சிகள் வசூல் பண்ணட்டும், நியாயமான ரீசன்ஸ் காட்டி ஹம்மர் கார் வாங்கிறதுக்கு உதயண்ணாவுக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நியாயமாக வசூல் பண்ணட்டும் நடக்கட்டும், இந்த என்ஐஏ ரைடு சிபிஐ ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் காட்டி மிரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானந்தன் கட்சியை மிரட்டுற இந்த அல்லக்கை முண்டங்கள் கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ரெக்கார்டு படி வசூல் பண்ணியிருக்குது, அண்டர் டேபிள் அன் ரெக்கார்டாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு தெரியாது, கவர்மெண்ட்டு கணக்காட்டின ரெக்கார்டு அவ்வளவு. இதை எதிர்த்து கழக ஒப்பிகள் ஒரு பேரும் பேசலை, கழகத்துக்கு முட்டு கொடுக்குற ஒரு யூடியூப் சேனல் கூட பேசலை, கழகத்துக்கு முட்டு கொடுக்குற ஒரு மீடியா கூட பேசலை, மாறா என்ன பேசுது, சீமானுக்கு இங்கிருந்து பணம் வருதுன்னு கேட்குது, சீமானுக்கு இங்கிருந்து பணம் வருதுன்னு கேட்ட அந்த உடன்பிறப்புகள் அந்த வெண்ணைகள் அந்த வெண்ண மகன்கள் வேங்கையன் மகன்கள் பூரா பேரும் மூடிக்கிட்டு இதையும் கொஞ்சம் கேளுங்க, பிஜேபிக்கு எங்கிருந்து பணம் வருது தாராளமாக கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும், 3000 கோடி கடந்த 5 ஆண்டுகளில் வசூல் பண்ணியிருக்கீங்க ரெக்கார்டு படி ஆன் ரெக்கார்டு, எவன் எவன் கொடுத்தா எந்த ஸ்கீமை நீங்கள் அவங்களாம் பாஸ் பண்ணிங்கன்னு தெரியணும்,
அதே போலவே திமுகவுக்கு அதிகமாக நிதி கொடுத்தவன் ஏன் கொடுத்துருக்கான், அந்த தொழிலதிபர் யார், அவனுக்கு என்ன திட்டம் பாஸ் ஆச்சு, மதுரையில் கிரானைட்டை வெட்டி எடுத்தாங்களே, மதுரையில் கிரானைட்டை வெட்டி எடுத்தவர், சலவை கட்டில் வெட்டி எடுத்தவர் எப்படி தொழிலதிபராக இருந்தார், இதையெல்லாம் நம்ம கேட்கணும். தாது மணல்களை கடத்தி விற்கிறவர் நியூசோனுடைய ஓனராக இருக்கிறாரில்ல, அவர் எவ்வளோ ஃபண்டிங் கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு லைசன்ஸ் கொடுத்தது யார், எவன் வந்து மிடாஸ் டாஸ்மாக் நடத்துகிறான், ஃபண்டிங் கொடுத்தது யார், ஜெகத்ரட்சகனுடைய சாராய கம்பெனி இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ்லேருந்து ஃபண்டிங் கொடுத்தது எத்தனை கோடி, எல்லாமே தெரியணும்னா நமக்கு சட்டப்படி கட்சிகள் வசூலிக்கக்கூடிய நிதி எவ்வளவும் தெரியணும். இந்த சட்டப்படி நிதி அப்படின்னு சொல்கிறபோது நாம் தமிழர் கட்சியுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள், ரொம்ப பரிதாபமாக இருக்குல்ல. அண்ணன் சீமான் சொல்கிறார், ஏடா ஏய் எலெக்ஷன் வந்துருச்சுடா, சுவரட்டி விட்ட காசு இல்லை, அந்த மக்கள் வெள்ளத்தில் இருக்கேன், அவர் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லை, தேர்தல் நிதி ஏதாச்சும் ஒன்று ₹100 போட்டு விடுங்கடா கட்சிக்கு, ஒரு துளி திட்டமும் ஒன்று ஆரம்பித்தோம், ₹1000 போட்டு விடுங்கடா தொகுதிக்கு, ஒரு தொகுதி நிதினு சந்தாவது கொடுங்கடா ஒரு ₹100 கேட்குறாரு, கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் ரெக்கார்டு படி கொடுக்கறது கூட கட்சியிலுக்கு உறுப்பினர் கொடுக்க மாட்டேறான், உங்களுக்கு எப்படா இவ்வளோ பணம் வந்துச்சு திமுக அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபி எப்படா வந்துச்சுன்னு கேட்டால், அது சீமானை கேளு, சீமானை எப்படி அந்த இசு அந்த காரில் போகிறாரு, ஒரு ₹2 லட்சம் வாடகை வீட்டில் இருக்கிறாரு, அது என்ன ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்லாம் தங்குவாராமா, யாரடா நீங்கள், எங்கிருந்துடா வாரீங்க, சோத்தத்தோடா திங்குறீங்க, வெறும் திங்குறீங்களடா அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்டக்கூடாது, கேட்டக்கூடாது உங்களை பார்த்து கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் தூக்கில் தொங்கிடுவீங்க. அதனால் பொதுமக்களுக்கு கேட்குற உணர்ச்சி வரணும்னு நான் அந்த வீடியோ போடுறேன். சரி, எவ்வளோ சொன்னாலும் கழக ஒப்பிகளுக்கு உணர்ச்சி வரப்படுறதில்ல, ₹200 பேமெண்ட்டோடு நிறுத்திடாதீங்க, உங்களோட கட்சி நிறைய ஃபண்டு வச்சுருக்குது, குறைந்தபட்சம் ஒரு ₹400 பிச்சு எடுங்க, டபுள் பேமெண்ட்டாவது கேளுங்க. புரோட்டா வச்சு செந்திவில் இருக்காமல உங்களுக்கு பிறகு கட்சியில் சேர்ந்த பையன், அந்த பையன் பாருங்கள் எவ்வளவு சீக்கிரமாக முதலமைச்சரின் மனசில் இடம் பிடிச்சிட்டியா, இடம் பிடிச்சி ஏதோ வாரிய பொறுப்பு கேட்டுட்ருக்கிறானாம்மா, இந்த ராஜீவ்காந்திக்கு மட்டும் பெயிண்டிங் கண்டு கொடுத்தீங்க, எனக்கு ஒரு நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு ரோடு போடுற கண்டு கொடுக்க மாட்டீங்களா, எங்கள் ஊர் உடன்குடியில் ரோடு போட்டுக்கிறேன்னு கேட்குறேன் அந்த ஆள், நீங்கள் இன்னமும் ஊப்பியாகவே இருந்துகிட்டு இருக்கிறீங்க ₹200 போஸ்டிங் போட்டு, கழகமே உடன்பிறப்பே உன்னை கழகம் ஏமாத்துது, கருப்பு சோப்பு வேட்டியை கழட்டி போட்டு ஒழுங்காக வேறு வேலையை பாரு, உன்னை ஏமாற்றி விட்டாங்க உடன்பிறப்பே, இப்படியா இன்னும் ஏமாந்தா தெரியல, நாசமாக போ காலையில் உன் பிடிச்ச கட்சியை ஓட்ட போட்டு நாசமாக போ, ஆனால் உன் கட்சியை நம்பி மொழிப்போருக்கு செத்து போனாங்க இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தனுக்கு கூட மாவட்ட கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல, உள்ளாட்சி தேர்தலில் இந்த மொழிப்பூர் தியாகி குடும்பத்தில் கொடுக்கலை, அட எசமாக சத்தியமாக கொடுக்கலை. இந்த வர்ற எம்பி எலெக்ஷனில் பாரு, அந்த கட்சிக்காக உயிரை விட்ட தொண்டனுடைய குடும்பத்துக்கு எவனுக்குமே கொடுக்கலை, கொடுக்க போகிறதும் இல்லை. அப்புறம் வெக்கம் இல்லாமல் நான் திமுகவில் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்களோட மானங்கட்டம் எவனும் இல்லைங்கிறது தான் பொதுமக்களின் கருத்து, அதை உங்களோட தான் நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு பதிவில், கழக ஊப்பிகளை காயப்படுத்துறதுக்காக காத்திருக்கிறேன், கழக ஊப்பிகளை காயப்படுத்துறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா, மயங்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.